விரைவு செய்திகள். தில்லியில் காற்றின் தரம் மேம்பட்டுள்ளதால் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. தில்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த அரசு கடும் நடவடிக்கை மேற்கொண்டது. இதையடுத்து தரத்தில் சிறிதளவு மேம்பாடு ஏற்பட்டுள்ளதால் காற்று மாசு செயல் திட்ட குழு ஆலோசனை நடத்தியது. இதில் கட்டுப்பாடுகளை தளர்த்த முடிவு செய்யப்பட்டது. இதன்படி BS6 வகையில் இல்லாத டீசலில் இயங்கும் இலகுரக மோட்டார் வாகனங்கள் இயங்கவும் லாரிகள் மற்ற மாநிலங்களில் இருந்து தில்லிக்கு வரவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. விவசாய பயிர் கழிவுகளை எரிப்பது தொடர்பான வழக்குகள் ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாபில் அதிகரித்துள்ளதாக மத்திய புவி அறிவியல் துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அவர், பயிர் கழிவுகளை எரிப்பதில் பல்வேறு மாநிலங்கள் சிறந்த நடைமுறைகளை பின்பற்றி வருவதாக தெரிவித்தார். ஆனால் ராஜஸ்தானில் 160%, பஞ்சாபில் 20% வழக்குகள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். பயிர்களை எரிப்பதற்கான இயந்திரங்களை வாங்குவதற்கு வழங்கப்பட்ட நிதியை அந்த மாநிலங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்று அமைச்சர் குற்றம் சாட்டினார். நாடு முழுவதும் நாளை முழு சந்திர கிரகணம் ஏற்பட உள்ளது. இந்தியாவின் அனைத்து இடங்களிலும் இந்த கிரகணம் தெரியும். இருப்பினும் கிரகணத்தின் ஆரம்பம் மற்றும் அதனோடு தொடர்புடைய பல்வேறு வடிவ நிலைகளை காண இயலாது. ஏனென்றால் சந்திரன் உதயத்திற்கு முன்னதாகவே அனைத்து நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கும். முழு சந்திர கிரகணத்தை நாட்டின் கிழக்கு பகுதிகளில் காண முடியும். பிற இடங்களில் பகுதி வடிவ கிரகணத்தையே காண முடியும். இந்திய நேரப்படி மாலை 5:12 தொடங்கி 6:19 வரை கிரகணம் நீடிக்கும். சென்னையில் மாலை 5:39 தொடங்கி மொத்தம் 40 இந்த சந்திர கிரகணத்தை காண முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்மார்களின் பாதுகாப்பிற்காகவும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காகவும் அரசு கர்ப்பிணி பெண்களுக்கு 18,000 ரூபாய் வழங்கி வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் மத்திய அரசின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் மற்றும் சமூக நலன் மகளிர் மேம்பாட்டு திட்டம் சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கான வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் பொன்முடி, KS மஸ்தான் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை அளித்து வாழ்த்தினர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பொன்முடி, பெண் குழந்தைகளுக்கு பல்வேறு திட்டங்களை அரசு செய்து வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகத்தை சிறப்பாக நடத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் மசினக்குடி ஊராட்சியில் 1,50,00,000 ரூபாய் மதிப்பில் சூரிய ஒளி தொகுப்பு வீடுகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், தேயிலை தோட்டக் கழகத்தில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதிய பணப்பலன்கள் 30 ரூபாய் ஒதுக்கப்பட்டு வழங்கப்பட உள்ளதாக கூறினார். தற்போது இக்கழகம் தொடர்ந்து செயல்பட நடைமுறை மூலதனமாக 4 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார்.